மனம் திறந்து பேசுகிறேன். எண் 11. கிறிஸ்துக்குள் அன்பான போதகன் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். கடந்த ஒரு சில நாட்களாக சங்கீதம் 23:4 நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ஆமாம், நான் மலை இடுக்கில் மரணத்தின் நிழலில் தான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏனெனில் தேவரே, எல்லாமானவர், நீர் என் கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிரியமானவர்களே, கடந்த நாளில் அந்த கோலை பற்றி நான் பார்த்தோம். சில இடத்துல கேட்டாங்க, அந்த தடியை பற்றியும் சொல்லணுமேன்னு சொல்லி. அந்த தடியை பற்றி நான் சொல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன கற்பனை. கிட்டத்தட்ட 300 முன்பாக, 1727 March 31 மறித்து போன சர் ஐசக் நியூட்டன் கற்பனை. திடீர்னு நேற்று உங்கள் வீட்டுக்கு வர்றார். உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் சின்ன பாப்பா, ஒரு 6 பாப்பாட்ட சொல்கிறீங்க, இவர் தான் பெரிய அறிவியல் நிபுணர் சார் ஐசக் நியூட்டன், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார். உடனே அந்த குட்டி பாப்பா ஓடி போய் அவர்கிட்ட கேட்குது, அங்கிள் அங்கிள், உங்களுக்கு செல்ஃபோன் தெரியுமா? உடனே ஐசக் நியூட்டன் சொல்கிறாரு, செல்ஃபோன் எனக்கு ஃபோனே தெரியாதுமா. ஆப்பிள் ஃபோன் தெரியாது உங்களுக்கு? தெரியாதுமா. உங்களுக்கு ஆப்பிள் போல மட்டும்தான் தெரியுமா, ஃபோன் தெரியாதா என்று சொல்லி அந்த சின்ன பிள்ளை சிரித்ததான். கற்பனை தான். ஆனால் ஒருவேளை சார் ஐசக் நியூட்டனுக்கு ஃபோன்னா என்னன்னு தெரியாது. அதே போல் 3000 முன்பாக தாவீது சொன்ன கோல், தாவீது சொன்ன தடி என்ன என்பதை இன்றைக்கு 3000 கழித்து நம்மளே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. வேத வசனத்தின் அடிப்படையிலேயும் சில வரலாற்று குறிப்புகளை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியலாம், அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம். பிரியமானவர்களே, தாவீது ஒரு விசை சவுலிடத்திலே சொல்லுகிறார், உம்முடைய அடியான். 1 Samuel 17:34-35 நாம் பார்க்கிறோம், உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. பிரியமானவர்களே, அங்கே ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி, ஒரு ஆடு என்று அல்ல. தாவீது சொல்லுகிறான், சிங்கம் வந்தது, கரடி வந்தது, ஆட்டை பிடிச்சிக்கிடுச்சு. நான் அப்போல்லாம் அந்த சிங்கத்தை கரடியை தொடர்ந்து போய் அந்த ஆட்டுக்குட்டியை அந்த சிங்கத்துக்கு கரடிக்கு தப்புவித்தேன். அப்போ என்ன செஞ்சு தெரியுமா, அது என் மேலே பாய்ந்தது, நான் அதை அடித்தேன், அதை அடித்தேன், அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். தாவீது எப்படி அடித்திருப்பான்? தாவீது அந்த சிங்கத்தை கரடியை எப்படி அடித்திருப்பான்? தாவீதினுடைய கையிலே ஒரு தடி இருந்தது. பிரியமானவர்களே, அந்த தடிக்கு எபிரேய மொழியில் ஷேபட் என்ற பெயர், ஷேபட் என்ற பெயர். ஷேபட் என்று சொன்னால் குச்சி என்று சொல்லலாம், கோல் என்று சொல்ல, இதனால்தான் மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த தடி என்பதை என்ன என்று சொல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஷேபட் என்ற எபிரேய சொல்லுக்கு இன்னொரு பொருள் ஆங்கிலத்தில் கிளப் என்று சொல்லலாம். கிளப்னா என்ன, தமிழ் அகராதியில் குண்டாந்தடி அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு வியாக்கியானத்தில் வாசித்தேன், அந்த கிளப்பில் முள்ளு முள்ளா ஆணி ஆணியாக இருக்குமா. ஒரு சிங்கமோ கரடியோ ஒரு துஷ்ட மிருகம் பாயும்போது அந்த ஆட்டுடைய அவனுக்கு மனதில் ஒரு தைரியம், தில்லு இருந்தால் போதும். அந்த கிளப்பை வச்சு பொதுவாக என்ன செய்வாங்களா, முதல்ல அந்த மிருகத்தினுடைய கண்ணை நோக்கி அடிப்பாங்க. அடித்து அந்த கண் கிழிக்கப்பட்ட பிறகு அந்த மிருகம் செயலற்று போகும். அந்த மிருகத்தை அந்த கிளப்பை வைத்து அடித்து கிழித்து கொண்டு விடுவார்கள். பிரியமானவர்களாக தான் சொல்கிறான், 2 சொல்கிறான், நான் அடித்து அடித்து அதை தப்புவித்தேன், அடித்து கொண்டு போட்டேன் என்று. பிரியமானவர்களே, துஷ்ட மிருகங்களிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டிகளை தப்புவிப்பதற்கு தாவீது கையில் ஒரு தடி இருந்திருக்கிறது. இன்றைக்கு தாவீது சொல்லுகிறான், ஆமாம், நான் மலை இடுக்கில் மரணத்தின் நிழலில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்.
ஆண்டவரே, உம்முடைய கோல் என்னை நடத்தும், உம்முடைய தடி, எத்தனை பெரிய சிங்கம் கரடி எனக்கு விரோதமாக போராட்டம் வந்தாலும் கண்டிப்பாக என்னை தப்புவிக்கும். சிங்கம் என்ன, கரடி என்ன, ஒரு நுண்கிருமிக்கு தப்புவிக்க மாட்டாரா? தைரியமாக சந்தோஷமாக இருப்போம். நான் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியே, உம்முடைய கோலுக்காக, உம்முடைய தடிக்காக நாங்களுமே நன்றியோடு 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 நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கோலை கொண்டு நீர் எங்களை மேய்ப்பீர், நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவீரையா, கைவிட மாட்டேன். காணாமல் போனாலும் எண்ணி பார்த்து கண்டுபிடித்து தொழுவத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவீர் ஆண்டவர். ஆண்டவர், உம்முடைய கரத்தில் ஒரு குண்டாந்தடி இருக்குதையா, நாங்கள் பயப்பட வேண்டாயா. உம்முடைய வல்லமை சர்வ வல்லமை உள்ளது. எத்தனை பெரிய சிங்கம் கரடி ஆண்டவரே, சத்துரு எந்த ரூபத்திலே வந்தாலும் நீர் எங்களை காக்க வல்லவராக இருக்கிறீர். ஆசீர்வதி, உம்முடைய ஜனத்தோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய். நீர் எல்லாம் ஆனவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் கோலும் அவர் தடியும் கண்டிப்பாக நம்மை காப்பாற்றும், அவருடைய லக்குக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போகும். கர்த்தர் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு காணொளி காட்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.